தேவையில்லாம பலர் வந்து ரஜினியை வந்து டீக்ரேட் பண்ற ஒரு சூழல் வந்து சமூக வலைதளங்களில் பார்க்க முடிந்தது. ஜெயிலர் வந்து ஜெயிலரோட இந்த சக்சஸ் வந்து உண்மையிலேயே எல்லா பெரிய ஹீரோக்களுக்கும் மன நெருக்கடி கொடுத்துருக்கோம். விஜய்க்கு இருக்கிற நெருக்கடி என்ன, அவர் தான் நம்பர் ஒன், அவருடைய அவர் சார்பாக பல பேர் சொல்றாங்க இல்லையா. இந்த நம்பர் ஒன்ன நிரூபிக்கணும்னா என்ன பண்ணா, ஜெயிலரோட இந்த சாதனையை வந்து தாண்டி போகணும். எந்த படமா இருந்தாலும் எந்த ஹீரோ வந்தாலும் அவங்களுக்கு ஒரு நெருக்கடியை வந்து இந்த ஜெயிலர் கொடுத்துருக்கு. அந்த சூப்பர் ஸ்டார் என்ற பட்டம் வந்த நேரமா என்னவோ தெரியல, அப்ப இருந்து இப்ப வரைக்கும் வந்து அவர் உச்சத்திலே இருக்காரு. அவர் படங்கள் எல்லாமே வந்து மிகப்பெரிய வெற்றியை வந்து தொடர்ந்து பெரிய வெற்றி படங்கள் சார், சினிமா துறையில் ஒரு டைமில் வந்து சரிவை சந்திக்கும் போது திடீர்னு பார்த்தீங்கன்னா முன்னணி நட்சத்திரங்களாக இருக்கிறவங்க அரசியலை நோக்கி பயணிப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் திரு விஜயகாந்த் அவர்களும் வந்து அரசியல் நோக்கி பயணித்தார். திரு ரஜினிகாந்த் அவர்கள் கூட அரசியல் நோக்கி பயணிக்கும் போது ஆனால் அதுக்கப்புறம் வேணான்னு ஒதுங்கிட்டார். இப்போது திரு விஜய் அவர்கள் கூட அவரது கடந்த சில படங்கள் வந்து சரியான எதிர்பார்த்த அளவு பெரிய வெற்றி பெறாததுனால அவரும் அரசியல் களத்தை நோக்கி பயணித்தால் நமக்கு இன்னும் அடுத்த படத்துக்கு அதிக வசூல் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விதமான ஸ்டைலை முன்னெடுத்து வராருன்னு எடுத்துக்க முடியுமா? இல்லை, விஜயகாந்துக்கு வந்து படங்கள் தோல்வி அடைஞ்சு அதனால் அரசியலுக்கு வந்தார்னு சொல்ல முடியாது விஜயகாந்த். ஏன்னா விஜயகாந்த் வந்து நல்ல அவர் படங்கள் நல்லா போயிட்டு இருக்கும்போதே அவர் அரசியல் முடிவை வந்து எடுத்துட்டாரு, அரசியலுக்கும் வந்து அவர்கிட்ட வந்துட்டார். அவருக்கு வந்து இந்த அரசியல்ன்றது ஒரு வியாபாரம் அப்படின்ற நோக்கத்தில் வந்து விஜயகாந்த் இந்த இதுக்கு வரல. ஏதாவது செய்யணும், நம்மளால் முடிஞ்சது ஏதாவது செய்யணும்னு நினச்சி தான் வந்து அவர் அரசியலுக்கு வந்தார். ஆனால் அவர் நினச்சது அவரால் செய்ய முடியல, அது வேறு விஷயம். ரஜினியை பார்த்தீங்கன்னா ரஜினி வந்து என்றைக்குமே வந்து அவருக்கு மார்க்கெட் டல் அடிக்கவே இல்லை. அவர் வந்து 1975 நடிக்க வந்தார், 78 சூப்பர் ஸ்டார் ஆகிட்டார். அந்த சூப்பர் ஸ்டார் என்ற பட்டம் வந்த நேரமாக என்னவோ தெரியல, அப்போருந்து இப்போ வரைக்கும் வந்து அவர் உச்சத்திலே இருக்கார். அவர் படங்கள் எல்லாமே வந்து மிகப்பெரிய வெற்றியை வந்து பெற்றுக்கொண்டிருக்கின்றன. அவர் வந்து அரசியல் முடிவு எடுத்தார்ல 1996, அந்த 96 அவர் படம் எப்படி ஓடி இருக்குன்னு பாருங்கள். அண்ணாமலை, வீரா, எஜமான், பாஷா, முத்து, இப்படி படங்கள், இந்த படங்கள்லாம் எதையாவது வந்து நம்ம சரியாக போகல அப்படின்னு எதாவது சொல்ல முடியுமா? எல்லா படமுமே வந்து பெரிய மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படங்கள். அதெல்லாம் அவர் சினிமாவில் உச்சத்தில் இருந்தார். அப்போ அந்த டைமில் வந்து அவரே அரசியலுக்கு வந்து அவங்க பல பேர் வந்து அவரை எடுத்தாங்க. அவருக்கும் வந்து நான் முன்னே சொன்ன மாதிரி தான், அந்த ஆட்சியில் இருந்த அதிருப்திகள் வந்து அவரை எதிரணியில் இருந்த கட்சிகளுக்கு ஆதரவாக போக வச்சுது. அவ்வளோதான், அந்த ஆட்சி மாறணும்னு நினச்சார், அந்த கொடுமையான ஆட்சி மாறணும்னு நினச்சாரு. அதை மாற்றிட்டாரு, மாற்றணுன்னு திரும்ப தன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அருணாச்சலம், படையப்பா, பாபான்னு சொல்லிட்டு படங்கள் நடிக்க ஆரம்பிச்சிட்டார். அவர் அவர் திரும்ப அரசியல் பக்கம் அவர் வரல அதுக்கு அதன் பிறகு. இப்போ நீங்கள் விஜய் கேஸ் எடுத்தீங்கன்னா, விஜய் வந்து அரசியல் இது சினிமாவில் முழுசாக தோத்துட்டாரு, அவர் படங்கள் சரியாக போகல, அதனால தான் அவர் அரசியலுக்கு வர்றாருன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் படங்கள் வந்து சரியாக போகலையோ போச்சு போகல, அதை தாண்டி வந்து மார்க்கெட்டில் அவர் சேலபிள் ஹீரோ தான். மார்க்கெட்டில் அவர் படங்களுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது, ஒரு வியாபாரம் இருக்குது விஜய்க்கு. அதனால் வந்து சினிமா தோத்துதால் வந்து அவர் அரசியலுக்கு வர்றதா இதை எடுத்துக்க முடியாது. ஏன்னா விஜய்க்கு இப்போ 50. இப்போ வந்து அரசியலில் ஒரு நிலைப்பாடு எடுத்து, அதாவது அரசியலில் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால் வயசு ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆக்டிவாக இருக்கணும், நிறைய மக்களை சந்திக்கணும், பயணங்கள் செய்யணும், அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் வந்து விஜய் வந்து என்ன கால்குலேட் பண்ணுறாரு, இந்த வயசில் வந்து நம்ம அரசியலில் இறங்கி ஒரு 2 அல்லது 3 வருடங்கள் தொடர்ந்து வந்து பாடுபட்டால் அடுத்த எலெக்ஷனில் வந்து களத்தில் இறங்கி வேலை பார்க்க முடியும், நம்ம நினைக்கிற வெற்றி ஓரளவுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கால்குலேட் பண்ணியிருக்கார். அதனுடைய விளைவு தான் வந்து விஜய் வந்து அரசியலில் இறங்குறார். மற்றபடி படங்கள் சரியாக போகாதனால அவர் வராரு அப்படின்லாம் சொல்லக்கூடாது, சொல்லவும் முடியாது. சார், சமீபத்தில் இந்த ஜெயிலருடைய வெற்றிக்காக திரு கலாநிதிமாறன் அவர்கள் வந்து விலை உயர்ந்த கார்களை வந்து இயக்குனருக்கும் திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கும் கொடுத்தாரு. ஆனால் இதே நிறுவனத்தில் திரு விஜய் அவர்கள் வந்து பல திரைப்படங்கள் வந்து நடிச்சிருக்காரு. ஆனால் அவருக்கு வந்து இது வரைக்கும் எந்த விதமான ஒரு பரிசு பொருளை கூட இது வரைக்கும் எதுவுமே கொடுத்தது இல்லையே. திரு விஜய் அவர்கள் அரசியல் வந்ததுனால அவர் வெறி பெற்றதற்காக திரு ரஜினிகாந்த் அவர்கள் இந்த மாதிரி பரிசை வழங்கினார்னு எடுத்துக்க முடியுமா நம்ம? இல்லை, இது நம்ம அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா
விஜய் வந்து சன் பிக்சர்ஸுக்கு 4 படம் பண்ணியிருக்காரு. ரஜினிகாந்த் வந்து சன் பிக்சர்ஸுக்கு அவரும் கிட்டத்தட்ட 4 படம் பண்ணிட்டார். எந்திரன் பண்ணார், அதுக்கப்புறம் பேட்டா பண்ணார், அதுக்கப்புறம் அண்ணாத்த ஜெயிலர், 4 படம் விஜய் 4 படம் பண்ணியிருக்காரு, ரஜினி 4 படம் பண்ணியிருக்காரு. இதில் பார்த்தீங்கன்னா விஜய் படங்கள் பார்த்தா வேட்டைக்காரன், சுறா, அதுக்கப்புறம் சர்க்கார், இப்போ வந்து பீஸ்ட் பண்ணார். இந்த 4 படங்களுமே வந்து பெரிய வெற்றியை பெறலை, சொல்லிக்கிற மாதிரி வெற்றி படங்கள் இல்லை. வேட்டைக்காரனும் சுறாவும் வந்து பெருசாக போல, அதே போல் சர்க்காரும் வந்து சுமாரான படம் தான். பீஸ்ட் எப்படி இருந்தது எல்லாருக்குமே தெரியும். அதனால் இது கொண்டாடக்கூடிய வெற்றியே அவங்களுக்கு இல்லை, அதனால் அவங்க ஒன்றும் பண்ணலை. இது இந்த பக்கம் ரஜினிகாந்த் பார்த்தீங்கன்னா எந்திரன் மிகப்பெரிய வெற்றி படம், பேட்டை ஒரு பெரிய வெற்றி படம், அதே போல் வந்து அண்ணாத்த படம். அண்ணாத்த படம் வெளியில் விமர்சனங்கள் தான் வந்து அப்படி இருந்ததை தவிர வணிக ரீதியாக அந்த படம் எவ்வளோ வசூல் பண்ணுச்சுன்னு சொல்லி சன் டிவியே வந்து சொல்லியிருந்தது. அதுக்கடுத்து இந்த ஜெயிலர், இப்போ பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றின்னா அது ஜெயிலர் தான். ரஜினி நடித்த 4 படங்கள்லையுமே மிகப்பெரிய வெற்றி படம் வந்து ஜெயிலர் தான். இன்னொன்று வந்து இப்போ இந்த நேரம் எப்படின்னா தேவையில்லாமல் பலர் வந்து ரஜினியை வந்து டீக்ரேட் பண்ணுற ஒரு சூழல் வந்து சமூக வலைதளங்களில் பார்க்க முடிந்தது. அது வந்து கலாநிதிமாறன், தயாரிப்பாளர் கலாநிதிமாறனுக்கே அது மிகப்பெரிய ஒரு உறுத்தலை வந்து அந்த சம்பவங்கள் இருந்தது. அதைத்தான் அவருடைய அந்த ஜெயிலர் இசை வெளியீட்டு விழாவில் அவருடைய பேச்சை கவனிச்சா தெரியும், ரொம்ப உணர்ச்சப்பட்டு பேசியிருப்பார். ஏன்னா போறவரெல்லாம் வந்து இங்கே ரஜினிகாந்தை வந்து தரக்குறைய பேசுகிறீங்களே, அவர் யார் தெரியுமா, அவர் ரேஞ்ச் என்ன தெரியுமா, எத்தனை தலைமுறை அவரை ரசித்து வந்திருக்கு தெரியுமா அப்படிங்கிறத வந்து அவர் எல்லாருக்கும் சொல்கிற மாதிரி பொட்டில் அடித்த மாதிரி வந்து பேசியிருப்பார் கலாநிதி மாறு. அந்த ஒரு இதை வந்து செலிப்ரேட் பண்ணுற மாதிரி தான் அந்த ஜெயிலர் படமும் வந்து பெருசாக சக்ஸஸ் ஆன உடனே ரஜினியோட ரேஞ்ச் என்னன்னு காட்டுறதுக்காகவே இதை செஞ்ச மாதிரி தான் நான் பார்க்குறேன். அவருக்கு அந்த கார் பரிசளித்தது, லாபத்தில் பங்கு கொடுத்தது, இதெல்லாம் வந்து அந்த இதில் ஒரு பகுதியாக தான் நான் பார்க்குறேன். இன்னொன்று போனால் கலாநிதி மாறு வந்து மிகப்பெரிய ரஜினி ரசிகர். அவர் நீங்கள் இதுக்கு முன்னே நடந்த எந்திரன் ஆடியோ லான்ச் பாருங்கள், அதே போல் பேட்டை ஆடியோ லான்ச் பாருங்கள், இந்த ஜெயிலர் ஆடியோ லான்ச் பாருங்கள், மூணுத்திலையுமே கலாநிதி மாறன் பேச்சை வந்து கேட்டிங்கன்னா அவர் எந்த அளவுக்கு தீவிரமான ரஜினி ரசிகர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ தான் ரசிக்கிற ஒரு ஹீரோ அவர் கூட சேர்ந்து பண்ண படம் வந்து மிகப்பெரிய வெற்றி பெற்றுச்சு, அதனால் வந்து அதை கொண்டாடுறதுக்கு இதெல்லாம் செய்யணும், செஞ்சு வந்து அவரை இன்னும் மதிப்பு மிக்க ஒரு மனிதரை காட்டணுன்றதுக்காகத்தான் கலாநிதி மாறன் வந்து இதை செஞ்சுருக்காரு. இப்போ பேட்டை எந்திரங்களும் ஏன் பண்ணலை, இப்போ அது இந்தளவுக்கு வெற்றி இல்லையா அப்படின்னா, இல்லை அதுவும் நல்ல வெற்றி படங்கள் தான், பட் இந்தளவுக்கு அது இந்தளவுக்கு உச்சகட்ட வெற்றின்றது அதை சொல்ல முடியாது. அதனால் வந்து இந்த படத்துக்கு அதை செஞ்சுருக்கார். மற்றபடி விஜயை வெறுப்பேற்றணும் அல்லது விஜய் அரசியலுக்கு வந்துட்டார் அதுக்காக வந்து நம்ம இதை செய்யணும்னு சொல்லிட்டு அவர் அந்த மாதிரி ஆள் கிடையாது. கலாநிதி மாறன் அப்படியெல்லாம் நினைக்கிற ஆள் இல்லை, அது மாதிரி செய்கிற ஆள் கிடையாது. சார், சமீபத்தில் ஜெயிலருடைய வசூல் உலகம் முழுக்க பிரம்மாண்ட வரவேற்பை பெற்றிருக்கு. ஸோ இதை பார்க்கும்போது என்ன ஆகும்னா, இந்த படத்துடைய வசூல் வரப்போகின்ற முன்னணி நட்சத்திர படங்கள் வந்து பீட் பண்ணும் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க களம் இறங்குறாங்க. அதாவது உதாரணம் சொல்லப்போனால் ஒரு கமலஹாசன் அவர்களுடைய இந்தியன் 2 இருக்கட்டும், ஒரு விஜய் அவர்களுடைய லியோவாக இருக்கட்டும், ஒரு அஜித் அவர்களுடைய விடாமுயற்சி திரைப்படமாக இருக்கட்டும், இந்த படங்கள்லாம் எப்படியாச்சும் வந்து நம்ம ஜெயிலர் வசூலில் பீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா நாளைக்கு அதாவது வருங்காலத்தில் மார்க்கெட் நமக்கு அப்போ ஸ்டாண்டர்டாக நிற்கும் அப்படின்றதுக்காக இவங்க இந்த மாதிரி விஷயங்களை கையில் எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது. இது முற்றிலும் உண்மையா? அது மட்டும் இல்லாமல் அஜித் அவர்களுடைய விடாமுயற்சி திரைப்படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் வந்து கையகப்படுத்தி அவங்களே படம் எடுக்கிற மாதிரியும் ஒரு செய்தி பரவிட்டு இருக்கு. இந்த 2nd கேள்வி முதல்ல சொல்லிடுறேன். லைகா நிறுவனத்துடைய அதிபர் சுபாஷ் கிரண் தெளிவாக சொல்லிட்டாரு, இது எங்களுடைய பெருமைக்குரிய ஒரு ப்ராஜெக்ட், நிச்சயமாக அந்த படத்தை வந்து விரைவில் தொடங்க போகிறோம் அப்படின்னு அழுத்த நிறுத்தமாக சொல்லிட்டாரு. அதே போல் வந்து அஜித் அவர்களும் வந்து இந்த இதில் எந்த ஒரு அவருடைய மனநிலையில் எந்த மாறுபாடும் இல்லை, லைக்காவுக்கு தான் அந்த படம் பண்ணுன்றதில் அவரும் உறுதியாக இருக்கார். அதனால் வந்து இப்போது இந்த சன் பிக்சர்ஸ் கையகப்படுத்தும் அப்படிங்கிறதுல வந்து அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரில. அந்த மாதிரி ஒரு டாக் இருக்குது, ஆனால் அது நடக்குமான்னு தெரியல. இப்போதைக்கு சுபாஷ் கிரண் தான் படத்தோட ப்ரொடியூசர், அஜித் நடிகர், அவ்வளோதான். முதல் கேள்வியை பார்ப்போம். ஜெயிலர் வந்து ஜெயிலரோட இந்த சக்ஸஸ் வந்து உண்மையிலேயே எல்லா பெரிய ஹீரோக்களுக்கும் மன நெருக்கடி கொடுத்துருக்கு. ஏன்னா இந்த படம் வந்து இந்த அளவுக்கு ஓடிடுச்சு, கிட்டத்தட்ட ஒரு 700 ரூபாய் வசூல்னு வச்சுக்கோங்க, ஒட்டுமொத்தமாக இது ஓடி முடியும் போது 700 இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த 700 சாதாரண விஷயம் இல்லை. இந்த ஜெயிலர் வந்து தமிழ்நாடு, பக்கத்து மாநிலங்கள், வெளிநாடுகள் இதில் மட்டும்தான் இந்த அமௌண்ட் வந்து சம்பாதிச்சிருக்கு. நார்த் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கு வந்து பெரிய அளவுக்கு வந்து நார்த் இந்தியாவில் வசூல் வரலை. அதிகபட்சம் ஒரு 15-16 கோடி மட்டும்தான் நார்த் இந்தியாவிலேருந்து கிடச்சிருக்கு.
அங்கிருந்து ஒரு 200 கோடி ரூபாய் கிடச்சிருந்தா இந்த படம் 1000 கோடியை வந்து எளிதாக கடந்திருக்கோம். அந்த நார்த்தில் வந்து அது கிடைக்கல. ரஜினி படத்துக்கே இதுதான் நிலைமை. இந்த 700 கோடியை வந்து தமிழ்நாடு, அண்டை மாநிலம், நார்த் இந்தியா, உலகம் பூரா சேர்த்து பார்த்தா கூட மற்ற படங்களுக்கு கிடைக்குமாங்கிறது தான் கேள்விக்குரிய. இனி வர்ற படங்கள் அது லியோவாக இருக்கட்டும், அல்லது இந்தியன் 2வாக இருக்கட்டும், கங்குவாவாக இருக்கட்டும், அல்லது வேறு எந்த படமாக இருந்தாலும் அவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய சவால். இந்த அமௌண்ட், இந்த தொகையை வந்து தாண்டணும். இப்போ விஜய்க்கு இருக்கிற நெருக்கடி என்ன? அவர் தான் நம்பர் ஒன்று. அவருடைய அவர் சார்பாக பல பேர் சொல்கிறாங்க இல்லையா. இந்த நம்பர் ஒன்னை நிரூபிக்கணும்னா என்ன பண்ணால் ஜெயிலரோட இந்த சாதனையை வந்து தாண்டி போகணும். அது முடியுமா? அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. அதே போல் கமலோட இந்தியன் 2, அது என்னென்னா சங்கர் அதில் இயக்குனர், சங்கர் கமலாசன். ஏன்னா சங்கருக்குன்னு தனி மார்க்கெட் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆந்திரா, நார்த் இந்தியா, இங்கெல்லாம் வந்து சங்கர் படத்துக்கு கூடுதலாக ஒரு வியாபாரம் இருக்குது. இப்போ கமலாசனுக்கு ஒரு வியாபாரம்னா கமலாசனுக்கு இணையாக அல்லது கமலாசனோட பெரிய அளவுக்கு சங்கருக்கு ஒரு வேல்யூ இருக்குது. அதனால் இந்த ரெண்டு பேரும் சேர்றதுனால அந்த படம் வந்து அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஜெயிலரோட வசூலை தாண்டறதுக்கு அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. உலகம் பூரா வந்து இந்த படம் நல்லா இருந்து உலகம் பூரா வந்து அந்த படத்தை தூக்கிட்டாங்கன்னா நிச்சயமாக வந்து இந்தியன் 2 வந்து பெரிய வசூலை குவிக்கும். ஆனால் எந்த படமாக இருந்தாலும் எந்த ஹீரோ வந்தாலும் அவங்களுக்கு ஒரு நெருக்கடியை வந்து இந்த ஜெயிலர் கொடுத்துருக்கு. இதை முந்த வேண்டும், இந்த வசூலை தாண்டணும் அப்படிங்கிற ஒரு நெருக்கடி அவங்களுக்கு இருக்குது. அது உண்மைதான் சார். தேங்க்யூ சார். நன்றி.